ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான கேரட் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப சூப்பராக செய்யுது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்கில் பார்க்க முன்னாடி சாய் கிரிஷ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க கேரட் சாதம் எப்படி செய்யணும் பார்த்துலாங்க. அதுக்கு கால் கிலோ கேரட் எடுத்து சீவி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து கேரட் சாதம் எப்படி செய்யணும் பார்த்துக்கலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி அரை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரியவங்க எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. சேர்த்துடலாங்க. இப்போங்க வெங்காயத்தை வதக்கி விட்றலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டுங்க. இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிக்கட்டுங்க. இப்போங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த டயத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு நிமிஷம். இப்போங்க ஒரு நிமிஷம் நல்லா மசாலா பொடியுடைய பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாங்க. இந்த இடத்துல ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேரட்டை நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்துங்க சாதம் வடித்து எடுத்து வச்சுருங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மல்லித்தலை தூவி விட்றலாங்க. கருவேப்பிலை தூவி விட்றலாங்க. தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்படி மேலே நெய் விட்டு நம்ம கேரட் சாஸ் அதுனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போங்க ரொம்ப டேஸ்டான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோ சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.